யாதம் ஊரே யாவரும் கேளீர். நாம வந்து பாண்டல்ஃபியோட கலெக்ஷன்ஸ் இன்கேம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து பார்ட் 8. பிகினர்ஸும் இன்டர்மீடியட் லெவல் பிளேயரும் கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் ஆகுது ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு இன்டர்மீடியட் லெவலை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ எடுத்துக்கோங்க. வீடியோவை அப்படியே பாத்துறாதீங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம் நான் கொஸ்டின் வைக்கிறப்போ பாஸ் பண்ணுங்க. இப்ப நேரடியாக களத்துக்குள்ள இறங்கலாம். இந்த பொசிஷன்ல ஒயிட் விளையாடணும். இந்த பொசிஷன் வந்து பிளாக் கிட்ட 2 பாயிண்ட் இருக்கிறதுனால அவங்க தான் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம கரெக்டா விளையாண்டா இந்த பொசிஷனை டிரா பண்ண முடியும். நீங்க வந்து உடனே நாம வச்சுக்கோங்க, கிங் எடுத்து எந்த பான் எடுக்க போனாலும் அவங்க கிங் G6 ஃபார் நீங்க வந்து கிங் வந்து E4 அந்த மாதிரி விளையாடிங்கன்னா கிங் F8 கிங் D7 அந்த மாதிரி அவங்களால ரீச் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரை நீங்க வைக்க வேண்டிய மூவ் வந்து E7 இந்த பானை கொடுத்துருங்க. இந்த பானை ஃப்ரீயா கொடுத்துருங்க. ஏன்னா அந்த கிங்கை வந்து நல்லா பின்னாடி போகணும். அப்புறமா அவசரப்பட்டு எந்த பானையும் அடிச்சிடாதீங்க. ஏதாவது ஒரு பான் அடிச்சிங்கன்னா கூட அந்த பான் தனியாக முன்னாடி போனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி அடிச்சிருவீங்க. தனியாக முன்னாடி போனால் நீங்கள் D5 வச்சு அடிச்சிருவீங்க. பட் ஆனால் கிங் D7 வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே நகர்த்தினாலும் கிங் C6 கிங் C5 பானுக்கு முன்னாடி கிங்கை கொண்டு வந்து தாராளமாக அவங்களால இந்த பொசிஷனில் ஜெயிக்க முடியும். நீங்கள் இப்போ வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான மூவ் வந்து கிங் E6. எதையுமே அடிக்கக்கூடாது. அவங்க எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் அவங்க பான் அடிச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இந்த பானை புஷ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அடிக்கலைன்னா அதுக்கப்புறம் அடிக்கவே முடியாது. கிங் கிட்ட பான் அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த பானை தள்ளுறாங்க. அது இல்லாமல் கிங் எடுத்துட்டு இங்கே வச்சா கூட நீங்கள் வந்து கிங் D4 அவங்க வந்தோன்னா நீங்கள் அவங்க கேட்டால் அப்போசிஷன் பிடிச்சி கிங் E4 அந்த மாதிரி விளையாடலாம். கிங்கும் பானும் பிளாக்கோட பானும் சேம் ரேங்க் வந்துட்டா கூட இந்த பொசிஷன் அவங்களால ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க விளையாடுறது இந்த பானை தள்ளுறாங்க. கிங் எடுத்துகிட்டு போங்க, அந்த பானை கட் பண்ணிடலாம். அடுத்த சாப்டருக்குள்ளே போகிறோம். இந்த சாப்டர் ஓப்பன் ஆனா நல்லா இருக்கும். சீக்கிரம் ஓகே, நான் ரீலோட் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, சாப்டர் 2. இந்த பொசிஷனும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது வந்து நம்ம ஒயிட் விளையாட்டோம். இந்த பொசிஷன் எப்படியாவது டிரா பண்ணணும். பிளாக்கோட 2 பான் வந்து ப்ரொமோட் ஆகிற மாதிரி இருக்கு. தனியா இந்த 2 பான் இருந்தாலே நம்மளால ஜெயிக்க முடியாது. அதுதான் உண்மை. நீங்கள் கிங் எடுத்து B7 வச்சிங்கன்னா கூட அவங்க கிங் எடுத்துட்டு பொறுமையாக வருவாங்க. சரி, நீங்கள் கிங் எடுத்து B6 வச்சுருந்தா கூட அவங்க கிங் எடுத்துட்டு பொறுமையாக வருவாங்க. நீங்கள் கிங் எடுத்து B7 அடிக்கும் போது அந்த C5 அப்புறம் கிங் B6 C4 கிங் B5 C3 கிங் B4 C2 கிங் B3 C1 வந்து ப்ரொமோட் ஆகிடும். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னன்னா இந்த பான்னால தான் நம்மளால டிரா பண்ண முடியுது. இதை நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் விளையாட வேண்டியமோ கிங் B6. அவங்க இந்த பானை தள்ளுறாங்க. இந்த இன்ஜினோட மூவ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை அடிச்சுக்கோங்க. நான் வந்து டஃப்பான மூவே வைக்கிறேன். இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பொசிஷனில் கிங் B6 விளையாடும் போது அவங்க கிங் G6 வச்சாங்கன்னா நீங்கள் வந்து கிங் கேப்சர்ஸ் இந்த பான் அடிங்க. அவங்க பதிலுக்கு இந்த பானை அடிச்சாங்கன்னா நீங்களும் இந்த பானை அடிச்சிருவீங்க. இந்த பொசிஷன் டிராவ் ஆகிடும். ஆனால் அவங்க இந்த பானை தள்ளுவாங்க. நீங்கள் கிங் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த பானை உங்களால் பிடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் பான் புஷ் பண்ணும்போது நீங்கள் வந்து கிங் எடுத்து D5 வைங்க. இந்த பொசிஷன் வந்து டிரா பண்ண முடியும். அவங்க மறுபடியும் பான் புஷ் பண்ணாங்கன்னா டக்குன்னு நீங்கள் கிங்கை இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அவங்க ஒருவேளை இந்த பொசிஷனில் நீங்கள் கிங்கை வந்து D5 வச்சுட்டு கிங்கிட்ட அந்த பான் அடிச்சாங்கன்னா நீங்களும் அந்த கிங்கிட்ட பான் அடிச்சிருங்க. அப்படி அடிக்காமல் பானை முன்னாடி தள்ளாங்கன்னா நீங்கள் பானை கொண்டு போங்க. பானை தள்ளாங்கன்னா பான் புஷ், கிங்கை கொண்டு வந்தால் கிங்கை ஃப்ரெண்ட் வச்சுருங்க. பானை அவங்க குயின் எடுத்தாங்கன்னா நீங்களும் குயின் எடுத்து செக்கு கூட கொண்டு வந்துடுவீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்த சாப்டர் பார்க்கலாம். இந்த பொசிஷனில் ஒயிட்டோட டர்ன். இந்த பொசிஷனில் கிங் E4 கிங் பான் புஷ் பண்ண என்ன ஆகும்? பான் புஷ் பண்ண கிங் E6 வச்சதுக்கப்புறம் கிங் E4 கிங் கிங் E8 கிங் F6 கிங் F8 கிங் G6 கிங் G7 கிங் கேப்சர்ஸ் H7 கிங் எட்டு பான் அடிச்சுட்டா கிங் G7 வச்சிடலாம். ஸோ அதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். E6 அடுத்து கிங் E5 அது கிங் F6 இங்கே அப்போசிஷன் அவங்க பிடிக்கிறாங்க. இது ட்ரா ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கிங்கும் பானும் மட்டும் இருந்தா ஆனால் நம்ம கிட்ட H1 இருக்கு. கிங் F6 கிங் G6 கிங் வந்து E7 கிங் கேப்சர்ஸ் பான். அவங்க வந்து இங்கே வர மாதிரி இன்ஜின் விளையாடுது. ஒருவேளை அவங்க கிங் என்று பான் அடிச்சிருந்தாங்கன்னா கிங் G7 H6 H7 அந்த மாதிரி அடிக்கலாம். இன்ஜின் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட G7 தடுத்து பார்க்குது. உடனே நீங்கள் E7 அந்த பானை கொடுத்துருங்க. ப்ரமோட் கூட பண்ணிவிடுங்க. அவங்க எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் கிங் G7 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பானை தள்ளிட்டு போகலாம். ஸோ இந்த பொசிஷனில் இன்ட்ரெஸ்டான மூவ் அப்படிங்கிறது என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து கிங் G6 விளையாண்டு இந்த பானை கொடுத்துடணும். அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் தள்ளினீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஸ்டேல்மேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம்
ஏதாவது விளாட்றீங்கன்னு வச்சுப்போம், இப்படி விளாட்றீங்கன்னா கிங் கேப்சர்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பான் அடிச்சிங்கன்னா அவங்க அப்போசிஷன் பிடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வச்சாலும் அவங்க அப்போசிஷன் பிடிச்சி பிடிச்சி ட்ரா பண்ணிடுவாங்க. இங்கே வந்து நீங்கள் E7 தள்ளிடக்கூடாது, கிங் G6 தான் நான் சொன்ன வேரியேஷனில் கரெக்டான மூவ். இந்த இடத்துல கிங் G6 தான் கரெக்டு, E7 தப்பு. அடுத்த சாப்டர் போகிறோம். இந்த பொசிஷன் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான பொசிஷன், வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இது தப்பா விளையாண்டிங்கன்னா ஸ்டேல்மேட் ஆயிடும். அதாவது கிங் F6 நடக்கிறப்போ ஹெச் பானும் ஹெச் பிளாக்கோட ஹெச் பானும் ஒயிட்டோட ஹெச் பானும் பிளாக் ஆயிடுது. அப்போ நீங்கள் கிங் F6 வச்சுருந்தீங்கன்னா அப்போனண்டோட கிங்குக்கு மூவே கிடையாது, இது வந்து ஸ்டேல்மேட் ஆயிடும். ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்னா, இது ரெண்டு பானும் பிளாக் ஆகிறப்போ உங்களோட கிங் F6ல இருக்கக்கூடாது, கிங் E6ல இருக்கணும். எனிமியோட கிங் G7 வெளியில் வர்றதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அது மாதிரி அது வெளியில் G7 வந்ததுன்னா நீங்கள் கிங் E7 வச்சு பான் F8 தள்ளி. அப்போ என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம், இந்த டொடங் டொடங் வந்துட்டு இருக்கேன், டொடங் ஓகே போயிடுச்சு 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 ஓகே. இப்போ நீங்க இதை எப்படி கால்குலேட் பண்ணணும், இது கால்குலேஷன் தான், இதுல வந்து ஃபார்முலாலாம் கிடையாது. H4 H5 அவங்க வச்சுட்டா கூட நீங்க கிங் F6 விளாண்டிங்கன்னா அவங்க கிங் G7 வர முடியாமல் போயிடும். ஸோ H3 வச்சு அவங்க H5 வச்சு அதுக்கப்புறம் H4 தள்ளிங்கன்னா அவங்க கிங் வந்து G7 வர முடியும். அதனால நான் H3, ஆனால் டக்குன்னு அவங்க H5 நம்ம H4 விளையாடாம H3 விளாண்டதுக்கு அவங்களும் H6 விளாண்டாங்கன்னா H4 H5 அப்படின்னு விளாண்டுருவாங்க, அதனால ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் கரெக்டான வந்து கிங் F6 வைங்க, அதுக்கப்புறம் அவங்க விளையாட விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ H4 வச்சா என்ன ஆகும், H5 வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிங் எடுத்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னா கிங் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். H4 விளையாடுங்க, அவங்க H5 வச்சோன்னா டக்குன்னு இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் வந்துடுங்க, இன்னொரு பக்கம் அவங்க வெளியில் வருவாங்க. அப்புறம் நீங்கள் பானை தள்ளிக்கலாம், அப்புறம் மோட் பண்ணிக்கலாம். அடுத்த பொசிஷன் போகிறோம். இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து கிங் C5 விளாண்டிங்கன்னா கிங் C7 விளாண்டுருவாங்க, அதுக்கப்புறம் ட்ராவ் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த G6க்குள்ளே பூரா ட்ரை பண்ணணும், பட் ஆனால் கிங் C5 வெளியே பூந்திங்கன்னா கிங் C7 அப்போசிஷன் வந்துடுவாங்க. முதல்ல டிஸ்டன்ஸ் அப்போசிஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிங் C8ல இருக்கு, நம்மளும் கிங் C4 வச்சு பார்ப்போம். கிங் C4 கிங் B8 அப்படிங்கிற டிஃபென்ஸ் விளாடுறாங்க, அதுக்கு பதிலாக கிங் C7 வச்சாங்கன்னா நீங்கள் கிங் C5 வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம், கிங் D5 வச்சு கிங் C8 வச்சாங்கன்னா கிங் B6 வைக்கும்போது கிங் D8, அதுக்கப்புறம் நீங்கள் C7 வச்சிங்கன்னா அவங்க கிங் C8 வச்சுருவாங்க, இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். என்ன பண்ணலாம், கிங் C5 வச்சா கிங் C7 விளாடுவாங்க, அதுக்கப்புறம் கிங் வந்து D5 வச்சிங்கன்னா அவங்க C8 விளாடுவாங்க, கிங் D6 விளாண்டிங்கன்னா கிங் D8 விளாடுவாங்க. இது ட்ரையாங்குலேஷன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். கிங் D8 வச்சு பார்ப்போம், கிங் வந்து D4 வச்சு பார்ப்போம். கிங் ஒருவேளை வந்து C7 கண்டிப்பாக வரக்கூடாது, ஏன்னா C7 வந்தால் நீங்கள் டக்குன்னு C5 போடுவீங்க. அது அவங்க வந்து கிங் C8 வந்தாங்கன்னா D4லேருந்து D5 வாங்க. அவங்க என்ன பண்ணி ஆகணும், ஒன்று இங்கே வரணும் இல்லைனா இங்கே வரணும். அப்படி ரெண்டில் எங்கே வந்தாலும் ஒருவேளை D8 வந்தாங்கன்னா D6 அப்போசிஷன் பிடிச்சிடலாம், C7 வந்தாங்கன்னா C5 பிடிச்சிடலாம். அதனால நான் இப்போ ட்ரையாங்குலேஷன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிங் D4 இப்போ கிங் D5, அதாவது இங்கே பூந்து இங்கே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா C7 வந்துட்டாங்க, C7 வரப்போ டக்குன்னு நீங்கள் C5 பிடிச்சிடலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் இங்கே கிங் B6, கிங் வந்து B8, கிங் கேப்சர்ஸ் பண்ணால் கிங் C7 வந்துடுவாங்க. அப்புறம் கிங் B5 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இது ஒரு தடவை யோசிச்சுக்கிறேன். கிங் B6, கிங் B8, கிங் கேப்சர்ஸ் பான், கிங் C7, கிங் B5, இது போதும். ஒருவேளை கிங் B6 இந்த வேரியேஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம். கிங் கேப்சர்ஸ் பான், இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது. கிங் B5, அதுக்கப்புறம் அவங்க அப்போசிஷன் படிப்பாங்க, பட் நம்மக்கிட்ட ரெண்டு பான் இருக்குது, தாராளமாக இருக்குது, ரெண்டு பான் போதும். ஓகே இதுவே விளையாடலாம். கிங் தள்ளிவிடுவோம், பான் புஷ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு பக்கம் போவாங்க, இன்னொரு பக்கம் இந்த பானை எடுத்துக்கோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பானை ப்ரொமோட் பண்ணிடலாம். ஓகே அடுத்த சாப்டர் போவோம். இந்த பொசிஷன் தான் வந்து இந்த ப்ராப்ளத்தில் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான பொசிஷன். இதில் இன்னும் ரெண்டு பொசிஷன் அப்படி இருக்குது, கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ்ன்னு நான் அவன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் அப்போசிஷன் அந்த கான்செப்டில் வர மூவுது. பொதுவாக அப்போசிஷன் தான் நமக்கு வந்து டிஃபென்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல அப்போசிஷன் வந்து பிரோஜனம் படலை. ஒயிட்டோட ரிட்டர்ன் வந்து ஒயிட் கிங் F1 விளாட்றதா வச்சுப்போம், அவங்க இங்கே விளாடுவாங்க, நீங்களும் அப்போசிஷன் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பானை ஃப்ரீயாக தட்டுறாங்க, அடித்ததுக்கப்புறம் பான் புஷ் வருது.
நீங்க அடிச்சீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து எஃப் இன்டு ஜி ஃபோர் இ ஃபோர் ஜி ஃபைவ் இ த்ரீ செக் வந்துருது, அப்புறம் இ டூ இ ஒன் அவங்க குயின் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட குயின் வந்துருது, தடுக்க முடியல, எடுக்காம விடவும் முடியாது, ஏன்னா அவங்க எப்படியா இருந்தாலும் கட் பண்ணிட்டு இந்த பொசிஷன் வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதனால இந்த பொசிஷன்ல நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப இந்த பொசிஷன் வந்து இன்ட்ரெஸ்டான பொசிஷன் கிங் ஹெச் ஒன்னு விளையாடணும். பார்க்க லாஜிக்கலா இல்லாத மாதிரி இருக்கும், பட் கிங் ஹெச் ஒன் டிஸ்டன்ஸ் அப்போசிஷன்ல நீங்க கிங் எடுத்து வைக்கணும். அவங்க பானை தள்ளுறாங்க, ஒரு வேலை இன்ஜி நான் ஆஃப் பண்ணிடுறேன், வேற என்ன மாதிரி டிஃபென்ஸ் விளையாண்டாலும் அவங்க எக்ஸாம்பிள் வந்து இன்ஜின் ஆஃப் இந்த பொசிஷன்ல கிங் ஹெச் ஒன் வச்சதுக்கு அப்புறம் கிங் இ டூ அப்படி வச்சாங்கன்னா கிங் ஜி டூ அவங்க என்ன பண்ணாலும் நீங்க அப்போஸ் பண்ணிட முடியும். ஏதாவது ஒரு பானை ஃப்ரீயா கொடுத்தா கூட நீங்க அடிச்சுக்கலாம். இப்போ இன்ஜின் என்ன விளையாடுதுன்னு பாக்கலாம். கிங் ஹெச் ஒன் இன்ஜின் ஆன், கிங் ஹெச் ஒன், கிங் ஹெச் ஒன் விளையாடுங்க, இன்ஜின் விளையாடுங்க. ஓகே, இப்படி தள்ளி விடுறாங்கன்னா இதை கட் பண்ண என்ன ஆகும், கட் பண்ணா ஆமா கட் பண்ணீங்கன்னா எஃப் த்ரீ டு ஜி ஃபோர் விளையாண்டா இ ஃபோர் ஜி ஃபைவ் பான் புஷ் பான் புஷ் அதாவது இ த்ரீ அண்ட் ஜி சிக்ஸ் இ செவன் ஜி செவன். ஆனால் இங்கே குயின் வந்துடும், செக் வந்துடுறதுனால நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஈஸியாக குயினை கொண்டு வந்து இந்த இந்த ஜி எயிட்டை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால நீங்கள் விளையாட வேண்டியமோ வந்து கிங் எஃப் கிங் ஜி டூ. இப்போ அவங்க பானெட் எடுக்கிறாங்க, பானெட் எடுக்காமல் வேறு ஏதாவது தள்ளினாங்கன்னா கூட கிங்கை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா கூட ஆப்போனண்ட்டோட பான் வருது அவங்களோட கிங்கை தடுத்துறதுனால நீங்கள் எஃப் இன்ட்டு இதை அடித்து கொண்டு போகலாம். அவங்களோட பான் வர்றது அவங்க கிங் தடுக்கும், அப்போ கிங்கை நகர்த்த வேண்டிய ஒரு டிஃபென்ஸுமும் இருக்குது, அந்த நேரத்தில் அவங்களோட குயின் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பான் இங்கே வரப்போ செக்கும் வராது. அதனால அவங்க விளையாடுறாங்க, பான் கேப்சர்ஸ் எடுக்கிறாங்க, நம்மளும் கிங் கேப்சர்ஸ் எடுக்கிறோம், அவங்க என்ன பண்ணாலும் அதை எடுத்துடணும், அப்படி இல்லைனாலும் நம்ம இ ஃபோர் வச்சு அதை எடுத்துட போகிறோம். இந்த இந்த பொசிஷன் உண்மையாக ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டான பொசிஷன், இது புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா சூப்பர். அடுத்த ப்ராப்ளம் போகிறோம். இந்த ப்ராப்ளம் இதில் இந்த இந்த சாப்டரில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அப்போசிஷன் அப்புறம் எப்போதும் கிங் முன்னாடி போகணும், பான் பின்னாடி வரணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் ஸ்கொயர் ஆஃப் த ரூல் ரூல் ஆஃப் த ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு ஒன்று இருக்குது, அது நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இங்கே இன்னொரு டெக்னிக் என்னென்னா, நம்ம வந்து ட்ரையாங்குலேஷனை இங்கே அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பொசிஷனில். இந்த பொசிஷன் பார்க்கலாம், இங்கே ட்ரையாங்குலேஷன் யூஸ் பண்ணுறேன், அவங்க அப்போசிஷன் வந்து அதை பிடிச்சிருவேன், அவங்க வராமல் இங்கே வரும்போது மறுபடி அதாவது போக வேண்டிய இடத்த சுற்றி சுற்றி போய் அவங்கள வெளியில் அனுப்பிட்டு உள்ளே போடுறது, இதுதான் டெக்னிக். நேரடியாக உள்ளே போந்தால் அவங்க நம்மளை தடுப்பாங்க, நாம் அவங்கள உள்ளே விட்டு அப்புறம் அவங்களையா வெளியில் போக வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவோம். இந்த பொசிஷன் ஃபுல்லாக அப்படி தான். இங்கே பான் புஷ் பண்ணிங்கன்னா கிங் இங்கே வந்து இது வந்து ஸ்டேல்மேட் ஆகிடும். பான் புஷ் கிங் எஃப் எயிட் கிங் எஃப் சிக்ஸ் தள்ளிங்கன்னா ஸ்டேல்மேட் ஆகிடும். அதுக்கு பதிலாக இங்கே ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இது இது வந்து நல்ல மூவ் தான் காட்டுது, பட் எனக்கு இதை விட நல்ல மூவ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எஃப் செவன் கிங் எஃப் எயிட் கிங் எஃப் சிக்ஸ் விளாட முடியல. எஃப் செவன் கிங் எஃப் எயிட் கிங் இ செவன் கிங் கேப்சர்ஸ் பான்னா கூட அது ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் யோசிப்போம், இது வந்து முதலேருந்தே ட்ரை பண்ணுவோம். கிங் டி சிக்ஸ் வச்சோம், அவங்க வந்து கிங் எஃப் செவன் வச்சாங்க, அடுத்து கிங் டி செவன் வச்சோம், அவங்க வந்து இங்கே போகிறாங்க. இல்லைனா இந்த பொசிஷனில் ஒரே நிமிஷம், அப்போசிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். கிங் இங்கே வந்தோம் இல்லையா, அவங்க இங்கே வராங்க, அதுக்கு பதிலை முதல் மூவ் இந்த பானை கொடுத்தா என்ன ஆகும், பானை கொடுப்போம், கிங் இப்போ கொண்டு போவோம். ஓகே ஆமாம், இங்கே போய் இந்த பான் எடுக்க முடியும், இந்த பான் இல்லாததே நமக்கு நல்லதாக போயிடுது. கிங் ஏ சிக்ஸ், இப்போ அவங்க அப்போசிஷனுக்கு இங்கே வந்திருந்தாங்கன்னா கிங் எஃப் சிக்ஸ் கிங் டு ஜி சிக்ஸ் அடிச்சிருவோம். இப்போ அந்த அந்த ட்ரையாங்குலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம். அடிக்கும்போது அப்போசிஷன் வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கிங் ஹெச் சிக்ஸ் கிங் ஹெச் கிங் ஹெச் எயிட் ஜி சிக்ஸ் கிங் ஜி எயிட் அப்புறம் ஜி செவன்னு தள்ளும் போது எஃப் செவன் எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கொடுத்துருவோம், ஹெச் சிக்ஸ் தள்ளிவிடலாம். ஓகே, அவங்களாவே அப்படி தனியாக போகிறாங்க. அப்படி போகாமல் கிங் ஹெச் எயிட் வச்சாங்கன்னா ஜி சிக்ஸ் ஜி எயிட் வச்சாங்கன்னா ஜி செவன், அப்போ வந்து ஹெச் எயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுனால எஃப் செவன் தான் போக முடியும். அவங்க வெளியில் போகிறாங்க, அப்போது பான் புஷ் கிங் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் பானை தள்ளி விடுங்க, அதுக்கப்புறம் இது வந்து தாராளமாக குயின் எடுத்துடலாம். அடுத்த சாப்டர் போகிறோம். இந்த பொசிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது, அதாவது அந்த இன்டர்மீடியட் லெவலுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. இதில்
இதுல ஒரு இதுல வந்து அப்போசிஷன் ஒர்க் அவுட் ஆகல, அது ஏன்னு முதல்ல சொல்லிடுறேன். நீங்க அப்போசிஷன் ட்ரை பண்ணீங்கன்னா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது. அந்த பேசிக் டெக்னிக், வெறும் அப்போசிஷன் டெக்னிக் யூஸ் பண்றீங்க, அந்த பி சிக்ஸ் தள்ளுறீங்க. நீங்க பி சிக்ஸ் தள்ளி அப்போசிஷன் வர முடியல, அவங்க வெளியில போனாங்கன்னா கிங் பி ஃபைவ் கிங் எட்டு பான் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சீங்கன்னா அவங்க கிங் எடுத்து இங்கே வச்சிடறாங்க, ஏ சிக்ஸ் வச்சாங்க, பி சிக்ஸ் வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க கிங் சி சிக்ஸ் வச்சீங்கன்னா இது வந்து ஸ்டேல்மேட் ஆயிருது. அதனால இந்த பொசிஷன்ல நேரடியாக அப்போசிஷன் டெக்னிக் யூஸ் ஆகல, பட் அப்போசிஷன் வச்சும் விளையாடலாம். அதுக்கு பதிலாக இந்த தடவை ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். கிங் டி கிங் எடுத்து இங்கே வைக்கிறோம், அதாவது அவங்களை வெளியில அனுப்பிட்டு அந்த அந்த ஸ்கொயருக்கு போற இந்த மூவ் பண்றோம். இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அதே பொசிஷன் வருது. இது வந்து ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கோம், அதே பொசிஷன். பட் இப்போ வந்து அவங்க கிங் சி செவன் தள்ளினாங்கன்னா நம்ம வந்து பி சிக்ஸ் தள்ளுவோம், அவங்க கிங் பி செவன் தள்ளினாங்கன்னா நம்ம கிங் பி ஃபைவ் தள்ளிடுவோம். அவங்க கிங் ஏ சிக்ஸ் வர முடியாது, ஏன்னா நம்மளோட கிங் பி ஃபைவ்ல இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பான் அடிச்சிருவோம். அதுதான் இங்கே ஒரு ஸ்பெஷல் இந்த ட்ரையாங்குலேஷனால. அவங்க இங்கே போகிற மாதிரி வருது, நம்ம இந்த கிங் எடுத்துட்டு போகிறோம், அதுக்கப்புறம் கிங் எடுத்துட்டு போகிறோம், அதுக்கப்புறம் இந்த பான் அடிச்சுட்டு சிம்பிளாக அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பான் கிங்கை வந்து ஏ செவன் தள்ளி இந்த பானை பி சிக்ஸ், அதுக்கப்புறம் பி செவன், அதுக்கப்புறம் வந்து குயின் எடுத்து இந்த பொசிஷனை சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டோம். எந்தெந்த இடத்துல அப்போசிஷன் ஒர்க் அவுட் ஆகுது, எந்தெந்த இடத்துல ட்ரையாங்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது அந்த சாப்டரில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த பொசிஷன் ஒயிட்டோட டேர்ன், இது ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்க்க ஸ்டேல்மேட் மாதிரி இருக்குது. நீங்கள் கிங் அவசரப்பட்டு இங்கே வச்சுட்டிங்கன்னா இது ஸ்டேல்மேட் ஆகிடும். அதுக்கு வேலை இந்த பானை கொடுங்க, அவங்க அடிச்சு தான் ஆகணும். அடிச்சதுக்கப்புறம் இந்த கிங் இன்ட்டு பானை அடிச்சிடாதீங்க, அவங்க ப்ரொமோட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட பான் ப்ரொமோட் ஆகும். அதனால அந்த பானை விட்டுருங்க, போனால் போது பி செவன், அதுக்கப்புறம் குயின், அப்புறம் வந்து ஒரு வெயிட் கிங் எடுத்து மீட்டிங் நெட் ரெடி பண்ணுறோம், அப்புறம் மீட் பண்ணிடுறோம். அடுத்த சாப்டர் போகலாம். ஓகே, அடுத்த சாப்டர். ஓகே, இந்த இது வந்து இந்த பொசிஷன் வந்து இந்த கிங்குக்கும் பாசர் பானுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால இந்த பானை இன்னும் ரெண்டு ஸ்கொயரில் ப்ரொமோட் ஆக முடியும். இந்த பானை தள்ளி விடுங்க, ஃப்ரீயாக கொடுங்க. அவங்க எடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த பானை ஜி செவன், அதுக்கப்புறம் அவங்க வந்தோடனே ஜி எயிட்னு ப்ரொமோட் பண்ணிடலாம். எடுக்காத பட்சத்தில் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டான மூவ், டபுள் டு பான் கிரியேட் பண்ணிக்க போகிறோம், எஃப் இன்டு ஜி செவன் அடிக்க போகிறோம். அவங்களால கிட்டே வர முடியாது, ஏன்னா ரெண்டு பானும் ரெண்டு டைகனலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அவங்க ஏதாவது ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நம்ம குயின் எடுத்துருவோம். இது ஸ்டேல்மேட்லாம் ஆகல, கிங்க்கு வந்து ஸ்கொயர் இருக்கு. அடுத்த சாப்டர் பார்க்க போறோம். ஒவ்வொரு வீடியோவும் நான் வைக்கும் போதே பாஸ் பண்ணிடுங்க, நான் ஆரம்பிக்கும் போதே ஆன்சர் ஆரம்பிக்கும் போதே பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரீசன் சொல்றேன், அந்த பாஸ் பண்ணப்போ நீங்க அந்த இதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலனா ரீசன் சொல்றேன், அதுக்கப்புறம் மறுபடியும் பாஸ் பண்ணுங்க, அப்பவும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்பவும் முடியலன்னா என்னோட ஆன்சர் பாருங்க. இந்த பொசிஷன்ல அதே டெக்னிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, எஃப் சிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிங் எஃப் எயிட் வச்சிடறாங்க. ஜீன்ட்டு அடிச்சா கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கும், பட் கிங் எஃப் எயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எஃப் செவன் தள்ளிங்கன்னா அது வந்து ஸ்டேல்மேட் மாதிரி ஆகிடும். கிங் வந்து இ செவன் ஸ்கொயர் மட்டும் தான் வரும், நம்மளால் இ செவன் எஃப் எயிட் இ செவன் எஃப் எயிட்னு விளாண்டுட்டு இருப்பாங்க, நம்ம இ செவன் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணும்போது அது ஸ்டேல்மேட் ஆகிடும். அதனால இந்த தடவை என்ன பண்ண போகிறோம், ட்ரையாங்குலேஷன் மறுபடியும் கிங் டி ஃபைவ் கிங் இ ஃபோர் மறுபடியும் இங்கே போனாங்கன்னா, ஒருவேளை இங்கே போனாங்கன்னா நீங்கள் டக்குன்னு கிங் இ ஃபோர் வச்சுருவீங்க, கொஸ்டின் ஆரம்பித்த மாதிரியே இருக்கும். ஆனால் அது நம்மளோட டேர்ன் இல்லை, அவங்களோட டேர்ன். அவங்களோட டேர்ன், அவங்களால எஃப் செவன் போக முடியாது, வேற எங்கேயாவது போகணும், அதாவது தூரமாக போகணும், அப்படி தூரமாக போனால் எஃப் சிக்ஸ், இப்படி பின்னாடி தூரமாக போனாலும் எஃப் சிக்ஸ்லாம் விளாண்டு இந்த பொசிஷனை ரொம்ப சூப்பராக மேனேஜ் பண்ணிடலாம். அது அதையும் நம்ம பார்ப்போம். இன்ஜின் ஆஃப் பண்ணிடுற முதல்ல கிங் டி ஃபைவ் கிங் எஃப் சிக்ஸ் கிங் இ ஃபோர் கிங் இ செவன் கிங் இ ஃபோர். இப்போது கிங் இங்கே தள்ளினாங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், பான் புஷ் பண்ணா எஃப் எயிட் தள்ளிடுவாங்க, அதான் இங்கே ப்ராப்ளம். நீங்கள் பான் புஷ் அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா இதை அடிச்சிங்கன்னா கிங்கிட்ட அடிச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, பட் வந்து இந்த பொசிஷனே வந்து ட்ரா தான் ஆகுது. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிங் எடுத்து எப்படி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஃப் செவன் தள்ளினா கூட இந்த பொசிஷன் வந்து ஸ்டேல்மேட் ஆயிடும், நீங்கள் இந்த ஸ்கொயரே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போது அவங்க கிங் இங்கே வரப்போ என்ன பண்ணலாம், பான் புஷ் ஓகே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், கிங் இ சிக்ஸ் ட்ரை பண்ண என்ன ஆகும், இ சிக்ஸ் கிங் கண்டிப்பாக இங்கே போக மாட்டாங்க, கிங் எடுத்து இங்கே வைப்பாங்க. ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்போம், இங்கே விளையாடுவோம். அதுக்கப்புறம் கிங் ஜி எயிட் மறுபடியும் இங்கே வருவோம், இங்கே வருவாங்க. ஃபைனலாக இந்த எஃப் சிக்ஸ் பானை இப்போ கொடுங்க, அவங்க பானை அடித்தோன்னா கிங் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க, அவங்க எஃப் ஃபைவ் தள்ளனா ஜி செவன், அதுக்கப்புறம் இந்த பானை வந்து ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிடலாம். இங்கே வந்து அப்போசிஷனை விட நம்ம ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணோம். டீச்சிங் அடுத்த ப்ராப்ளம் போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் அவுட் சைட் பாசர் பான் தூரமாக இருக்குது, பட் இங்கே வந்து பான் புஷ் பண்ணிங்கன்னா கிங்கை இ கிங் வந்து இ செவன் பான் கேப்சர்ஸ் பான் அடிச்சிங்கன்னா கிங் எஃப் செவன் வந்துடுவாங்களே. அதனால முதல்ல இந்த எஃப் செவன் ஸ்கொயரை பிடிக்கணும்,
அண்ட் நீங்க அந்த வீடியோ பாஸ் பண்ணி இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு தான் இதை பார்க்கணும். அது இல்லாம சும்மா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாக்குறதோட பிரோஜனம் ரொம்ப கம்மி ஆயிடுது. G6 F7 ஸ்கொயர் பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க எது பண்ணாலும் இப்ப எங்கேயோ பார்த்த ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். இந்த ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். கிங் வந்து D4, அதுக்கப்புறம் E4. ஓகே, அவங்க வெளியில வராங்களான்னு பார்ப்போம். இந்த மூவ் விளாடுவோம். இது ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் தான், E4. அப்புறம் அவங்க இப்படி வெளியில போறாங்க, உள்ள போனா என்ன பண்றதுன்னு ஒரு வேரியேஷனே நம்ம சொல்லியிருந்தோம். கிங்கா E4, கிங் வந்து E6 விளாண்டதுக்கு அவங்க G5 வச்சாங்க. அதுக்கப்புறம் கிங் எந்த பான் எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேஸ் பான் எடுங்க. அதுக்கப்புறம் இந்த பானை தாராளமாக ப்ரொமோட் பண்ணி நீங்க குயின் எடுத்துக்கலாம். அடுத்த சாப்டர் போறோம். இதுதான் பயங்கரமான பொசிஷன். இந்த வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சதுன்னா கிரேட். இது வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கிடையாது, ஒரு லாஜிக் கிடையாது. இது வந்து யோசிக்கணும் கொஞ்சம். இதை கேல்குலேஷன், அதை வேற விதமாக சொல்லணும்னா ஒரு முன்னோட்டம் விஷுவலைஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ண முடியும். இதோட கான்செப்ட் வந்து கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயரை நம்ம பிடிக்கணும் இந்த பொசிஷனில். அந்த குறிப்பிட்ட ஸ்கொயர் என்னங்கிறது E4 ஸ்கொயர். அந்த E4 ஸ்கொயரை பிடிச்சா தான் அந்த கிங்கை வெளியில் அனுப்ப முடியும், எனிமியோட கிங்க. அது இல்லாமல் இங்கே வேற என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் நம்மளால எந்த ப்ராக்ரஸும் கொடுக்க முடியல. இப்போ ஒரு சின்னதாக வந்து அப்போசிஷன் ட்ரை பண்ணி பார்ப்போம், எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நமக்கு இந்த டயகனல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல. அவங்க வந்து வேற எங்கேயாவது போனாங்கன்னா E4 பிடிச்சிருவோம். ஸோ அப்போசிஷனுங்கிற டெக்னிக் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. சரி ஓகே, ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் பயன்படுத்த போகிறோம். ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் என்ன? ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் E4 நான் வரணும். அப்போ F3 போயிட்டு இங்கே வரலாமேன்னு பார்த்தா அவங்க E5 வைப்பாங்க. மறுபடியும் நான் E3 வந்து E4 வரலாமேன்னு பார்த்தா அவங்க கிங் D5 வைப்பாங்க. ஸோ ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்குறேன். அது பிரயோஜனமால இங்கே எனக்கு வர முடியல. சரி, ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் பின்னாடி எடுத்து பண்ணி பார்க்குறேன். இன்ஜின் ஓகே, அதாவது கிங் F2. அவங்க E4 பிடிக்கவே இல்லை. இப்போ நான் சரி F3, இப்போ E3. பட் இப்போவும் அந்த E4 ஸ்கொயருக்கான இன்னொரு வழியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனால் அந்த இன்னொரு வழியில் G5 இந்த இடத்துல பான் இருக்கு. அதனால ஃபார்முலா எல்லா நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போசிஷன் ஒர்க் அவுட் ஆகலை, ட்ரையாங்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகலை, ஸ்கொயர் ஆஃப் த ரூலுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸ்கொயர் ஆஃப் த ரூல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கொயர் ஆஃப் த ரூல் வாய்ப்பு இல்லை, ஏன்னா H4 வச்சுட்டு G5 H4 வச்சுட்டு இந்த பானை போகிறதுக்கு முன்னாடி இந்த கிங் வந்து அப்போஸ் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ இந்த மூணு டெக்னிக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ நம்ம யோசிச்சு களத்தில் இறங்கி தான் ஆகணும். இங்கே இப்போ தான் அந்த முக்கியமான இந்த E4 ஸ்கொயரை நீங்கள் கேல்குலேட் பண்ணி தான் பிடிக்கணும். E4 ஸ்கொயரும், அதாவது இந்த E5 இருக்கிறப்ப H4 பிரேக் பண்ணிங்கன்னா கூட பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா G2 எடுக்கும்போது, கிங் 2 எடுக்கும்போது கிங் F6 வரும், நீங்கள் டக்குன்னு H5 பிடிச்சிடலாம். அதனால E5 இருக்கும்போது H4 பிரேக் ஒர்க் அவுட் ஆகும். E5 ஸ்கொயரை விட்டு எங்கேயாவது போனாங்கன்னா நீங்கள் E4 போகணும். கிங் E4 கொண்டு போய் பிடிச்சிட்டிங்கன்னா ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அப்போ முதல்ல கிங் F3, கிங் G3, கிங் இப்போ வந்து H4லாம் தந்தீங்கன்னா ஈஸியாக அப்போசிஷன் வந்துடுவாங்க. கிங் G2, இப்போ வந்து கிங் F2, இப்போ வந்து G3 போனீங்கன்னா G3 போனீங்கன்னா F6 வந்துடுறாங்கல்ல, அதனால F3 போங்க. அவங்க இப்படி வெளியில் போனாங்கன்னா H4 ஒர்க் அவுட் ஆகுமா? H4 பான் கேப்சர்ஸ், அதுக்கப்புறம் G5, அதுக்கப்புறம் கிங் இங்கே வந்துடும், ஒர்க் அவுட் ஆகாது. அதனால நீங்கள் கிங் G3 முதல்ல பொறுமையாக போங்க. இப்போ H4 தள்ளுங்க, H5 தள்ளிக்கோங்க, இதுக்கு பான்னெண்ட் அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் நார்மல் ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த பொசிஷனை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்பவுமே கஷ்டம் தான். நீங்கள் வந்து கான்செப்ட் வந்து E4ங்கிற ஸ்கொயரை பிடிக்கணும். அப்போ E4 ஸ்கொயரை பிடிச்சி உள்ளே போயிட்டீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிடுங்க. H3 இந்த பானை சப்போர்ட் பண்ணிச்சுட்டு அப்படியே ட்ரையாங்குலேஷனில் பூந்து இந்த G5 அடிச்சிருங்க. E4 கொடுக்க விடாமல் E5 இருக்கும் போது நீங்கள் G3 இருந்தீங்கன்னா டக்குன்னு H4 உடச்சிருங்க. ஏன்னா பான் கேப்சர்ஸ் கிங் கேப்சர்ஸ் பண்ணும்போது கிங் F6 தான் வரும், நீங்கள் டக்குன்னு கிங் H5 வச்சிடலாம். இது ரெண்டு அட்டாக்கை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று E4ங்கிற ஸ்கொயரை பிடிக்க பார்க்கணும், இல்லைனா H4ங்கிற ஸ்கொயரை வந்து அடிக்க பார்க்கணும். E4ங்கிற ஸ்கொயரை தடுக்க அவங்க E5 இருந்தாங்கன்னா உங்களோட பிளான் வந்து H4 பிரேக் கிங் G3 வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப டஃப் தான். அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். இந்த பொசிஷன் வந்து டிரா பண்ணணும். டிஸ்டன்ஸ் அப்போசிஷன், சூப்பர் டிஸ்டன்ஸ் அப்போசிஷனாக பயன்படுத்துவோம். ஒரே கலரில் சும்மா கிங் எங்கே இருக்கோ அதே கலரில் வச்சுக்கிட்டே இருங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் இடைவெளியில் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து டிரா ஆகிடும். அப்செட் ஆகி இந்த பானை அவங்க தள்ளுறாங்க இன்ஜினில்.
அப்படி இன்ஜின்ல தள்ளாம இப்படி இப்படி தள்ளிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்களும் அப்போஸ் பண்ணிட்டே இருங்க. இன்ஜின் தள்ளுற மாதிரி தள்ளாங்கன்னா நீங்க பானட் அடிச்சுக்கோங்க, அப்போஸ் பண்ணுங்க. அப்புறம் போய் அதை கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பான் வின்னாகும்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா பான் முன்னாடி இருக்கு, அதனால இந்த பொசிஷன் வந்து வின் பண்ண முடியாது, இது ட்ரா தான் ஆகும். அடுத்த சாப்டர் போவோம். இந்த பொசிஷன் பாருங்க, அதாவது ரெண்டு பான் இருந்தப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அடுத்த சாப்டர் போறோம். இதுல என்ன பண்றது, இந்த பொசிஷன் வந்து ரெண்டு பான் இருக்கே நீங்க ஜெயிச்சலாம் நினைக்காதீங்க, ஏன்னா நீங்க சும்மா ஏதாவது ரூம் விளையாண்டிங்கன்னா கிங் ஜி ஃபோர், கிங் இன்ட்டு எஃப் ஃபோர், அப்புறம் கிங் இன்ட்டு ஜி ஃபைவ் தாராளமா நடக்கும் போர்டில். நீங்க ஏதாவது தள்ளலாம் கூட, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த ரெண்டு பான் போயிடும், நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வைக்க வேண்டிய மூவ் வந்து ரெண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, இந்த பானை ஃப்ரீயாக கொடுங்க, அடிச்சிருவாங்க. ஏன்னா கிங் இட்டு அடிச்சாங்கன்னா கிங் கேப்சர்ஸ் இந்த ஜி சிக்ஸ் அடிச்சாங்கன்னா கிங் ஜி டூ கிங் எஃப் ஃபைவ் வச்சாங்கன்னா கிங் எஃப் த்ரீ கொண்டு வந்து இந்த பொசிஷன் வந்து ட்ரா பண்ணிடலாம். அதனால அவங்க பானெட் அடிப்பாங்க, பானெட் அடிச்சோன்னா இன்னொரு பானையும் ஃப்ரீயாக கொடுங்க. அவங்க வந்து இதை அடிக்கலைன்னா நம்ம கட் பண்ணிவிடுவோம். அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் கிங்கும் பானும் சேமாக வருது, நம்ம அப்போசிஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த பொசிஷனில் ட்ரா தாராளமாக வந்து ட்ரா பண்ணிடலாம். கிங் ஜி டூ, ஓ கிங் ஜி டூ, கிங் ஜி டூ வச்சு கிங் எஃப் த்ரீ வச்சா என்ன ஆகுது, எஃப் த்ரீ இது வந்து ஓ அப்போசிஷன் அவங்க பிடிச்சி இப்படி வந்துடுவாங்க. அதனால இது வேண்டாம், நீங்கள் பான் தள்ளி விடுங்க, பான் கேப்சர்ஸ் பான் தள்ளி விடுங்க, பான் கேப்சர்ஸ். இப்போ வந்து நீங்கள் முன்னாடி போகாதீங்க, அவங்க வந்த அப்போசிஷன் பண்ணுற மாதிரி ஜி ஒன் அதாவது ஜி ஒன் அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. அப்போ வந்து ஜி ஃபோர் வச்சாங்கன்னா நீங்கள் கிங் ஜி டூ வச்சுக்கோங்க, கிங் வந்து கிங் வந்து ஜி ஃபைவ் வச்சாங்கன்னா நீங்கள் கிங் எஃப் ஒன்னே வச்சுக்கோங்க. அவங்க எப்போ முன்னாடி வராங்களோ அப்போ அப்போஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சாப்டர் போகலாம். இதில் ஒயிட் விளாடணும், வின் பண்ணணும். பான் புஷ் இங்கே தனியாக பான் புஷ் பண்ணிங்கன்னா கிங் எஃப் சிக்ஸ் வரும், அதனால் கிங் எஃப் சிக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் யோசிங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னமும் நம்மளோட மூ வந்து ஹெச் சிக்ஸ், ஹெச் சிக்ஸ் தானாலே போதும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம ட்ரையாங்குலேஷன் டெக்னிக்லாம் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஜி ஃபைவ் அப்படின்னு பிரேக் இருக்குது, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு வேறு டிஃபென்ஸ் வச்சு காட்டுறேன். இப்படி ஏதாவது விளாண்டாங்கன்னா நீங்கள் கிங் இப்படி விளாடுங்க, இப்படி விளாண்டாங்கன்னா அப்போசிஷன் பிடிங்க, இப்படி விளாண்டாங்கன்னா பான் புஷ் பண்ணிடுங்க. இது வந்து பான் கேப்சர்ஸ், கிங் கேப்சர்ஸ், கிங் எஃப் எயிட், பான் புஷ் பண்ணிடலாம். இந்த பொசிஷன் வந்து ஒயிட் வந்து ஈஸியாக இந்த இதில் ஜெயிச்சிடலாம். அடுத்த சாப்டர் இதில் இந்த பான் வைக்கலான்னு தோணும், அப்படி வச்சிடாதீங்க, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, டைம் கொடுத்துருங்க, யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டே இருக்கிறத தவிர்த்துடலாம். இந்த இடத்துல டிஃபைன்னு தள்ளக்கூடாது, இங்கே ட்ரையாங்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். கிங் எடுத்து எஃப் ஃபோர், கிங் எடுத்து இங்கே வந்து ஆமாம் இப்படி கூட நம்ம விளாடலாம், இப்படி விளாண்டா கூட அவுட் சைட் பாஸ் ஆகிடும். இது என்ன ஆகும் பார்ப்போமா, பான் புஷ் கிங் ஜி சிக்ஸ், பான் கேப் பான் புஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்கொயரை பிடிச்சிப்போம், இந்த ஸ்கொயரை பிடிச்சா கிங் ஏ சிக்ஸ் இது கூட பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா ட்ரையாங்குலேஷன். ஓகே இப்போ டி ஃபைவ் தள்ளினாலே இந்த பொசிஷனை கிங் பான் சமமாகிடுது, அவங்களால அப்போசிஷன் பிடிக்க முடியல. இதுவே வின்னிங் மூவ் தான் நான் நினைக்கிறேன். இதை தள்ளி விட்டுருங்க, இதை அடிக்க வேண்டாம். அடித்து வின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத விட அடிக்கலைன்னா கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, சும்மா வெயிட் பண்ணுங்க. அவங்க இப்படி பின்னாடி வந்தாங்கன்னா நம்ம பான் புஷ் பண்ணிடுவோம். ஓகே இந்த இடத்துல ட்ரா ஆகிடக்கூடாது. கிங் இ சிக்ஸ் கிங் அப்போசிஷன் பிடிப்பாங்க, பான் புஷ் பண்ணால் ட்ரா ஆகிடுமா? நம்ம நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணலாம், இந்த பானை அடிக்கலாம், அது கூட நம்ம பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு பேசாமல் இந்த பானை அடிக்க கூட ட்ரை பண்ணலாம், சுற்றிக்கிட்டு போகலாம். எஃப் சிக்ஸ் வச்சு பார்ப்போம், பேசாமல் இந்த பானை அடிக்க ட்ரை பண்ணுவோமா? அவ்வளோதான், இந்த பானை அடிக்க ட்ரை பண்ணுவோம். நான் இதுதான் ஷார்ட்டான டெக்னிக்கான்னு எனக்கு தெரியல, பட் வந்து இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பார்ப்போம். கிங் இங்கே பி செவன் இ செவன் கிங் இங்கே அப்புறம் பான் புஷ் கிங் கேப்சர்ஸ் கிங் பி சிக்ஸ் அப்புறம் அப்படி கூட ஜெயிக்கலாம் பார்ப்போம். ஓ இந்த அங்கே நைட் எடுத்துப்போம், கிங் இங்கே ட்ரையாங்குலேஷன் இதை அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் திட்டம் இந்த பானை ப்ரொமோட் பண்ணலாம். இதோட ஷார்ட்கட் இருக்கும், பட் நான் கொஞ்சம் இந்த வேரியேஷன் வச்சுட்டேன், இதோட ஷார்ட்கட் நிச்சயமாக இருக்கும். இதோட ஷார்ட்கட் வேரியேஷன் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிங் இ ஃபோர் சிக்ஸ்
ஆனா நான் சொல்ற இந்த வேரியேஷன் ட்ரை பண்ணிடாதீங்க. கிங் A4 வச்சுட்டு அவங்க கிங் F6 வச்சாங்கன்னா இந்த பான் புஷ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. கிங் இங்க இன்ஜின் என்ன இன்ஜின் டெலிட் ஃப்ரம் ஹியர் கிங் A4 இது ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது தப்பு. அவங்க டக்குன்னு இதால அடிச்சாங்கன்னா நீங்க கிங்கிட்ட அடிச்சுட்டு இந்த பானை கொண்டு போகலாம், பட் வந்து அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை அடிச்சிங்கன்னா தாராளமா அந்த கிங் வந்து இந்த ரெண்டு பானையும் ஒரு பானை அடிச்சுட்டு ஒரு பானை சமாளிக்க முடியும். இந்த பொசிஷன்ல நீங்க ட்ரையாங்குலேஷன் டெக்னிக்கே பயன்படுத்துங்க. கிங்க வெளியில கொண்டு போய், அதாவது வெளியில கொண்டு போய் அவங்கள உள்ள தள்ளி விட பாருங்க. இப்படி எல்லாம் ரொம்ப தள்ளிவிட்டு நான் என்ன பண்ணலாம் இப்ப D5 ஓகே இதே தள்ளலாம். அவங்க ஒரு கட்டத்தில் வெளில போய் தான் ஆகணும். இப்போ பான் புஷ், பான் கேப்சர்ஸ், கிங் கேப்சர்ஸ், இது பான் புஷ். பான் புஷ் F6 × 2 கேப்சர் கிங் × கேப்சர்ஸ் வச்சா அப்போசிஷன் பிடிக்க முடியுமா? கிங் A7 தான் வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஆமாம் தாராளமாக தள்ளலாம். இப்போ அடிச்சிட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக பான் புஷ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் அப்போசிஷன் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகுனா பான் கேப்சர்ஸ் கிங் கேப்சர்ஸ் சொல்லி அவங்க அப்போசிஷன் பிடிச்சிருவாங்க. இப்படி தள்ளுங்க. இப்போ வெயிட்டிங் மூவ் இந்த பானை கொடுத்து ஈஸியாக ஜெயிக்க முடியுது, பானை கொடுக்காமல் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அப்போசிஷன் அவங்களால பிடிக்க முடியல. ஓகே இந்த டெக்னிக் செம ஈஸி இல்லை. இந்த தடவை இப்படி போயிடலாம். அவங்க இங்கே வரப்போ நம்மளால் செக் வைக்க கூடாது. ஓ இதுதான் போன தடவை ட்ரை பண்ணுவோம்ல. கிங் F6 விளாண்டா கிங் D7, E7 விளாண்டா கிங் இங்கே கிங் D6 விளாண்டாங்கன்னா ஓகே இந்த ட்ரக் கிங் F6 கிங் F7 கிங் இங்கே. இப்போ அவங்க இங்கே வந்து தான் ஆகணும். அப்போ செக் வச்சாலும் இந்த ப்ராப்ளம் வருதுல்ல. ஓகே நம்ம பெஸ்ட்டு வந்து கிங் எடுத்துகிட்டு போய் C6 அடிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அடுத்த சாப்டர் போவோம். இந்த சாப்டர் இது இதில் என்ன இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம்னா நீங்கள் G7 செக்மேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த பொசிஷன் அவங்க H8 வரப்போ நீங்கள் G7 G6 தள்ளுற மாதிரி இருக்கணும். G6 தள்ளி அவங்க H × அடிச்சு நீங்கள் H5 × pawn அடிச்சு அதுக்கப்புறம் G8 வந்தால் கூட நீங்கள் G7 வச்சு H8² கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அவங்க F7² போவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், H4 முதல்ல நீங்கள் எல்லாத்துக்கும் தோணும் நமக்கு. H4 கிங் H8 அப்புறம் H5 கிங் G8 பான் புஷ் பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா பான் கேப்சர்ஸ் அப்புறம் கிங் H8 ஜி இந்த பானை தள்ளும் போது அவங்க G7 தள்ளும் போது கிங் G8 வருவாங்க. ஐடியா ஒன்றே ஒன்று தான், அவங்க வந்து G8 இருக்கிறப்ப நம்ம பான் புஷ் பண்ணணும். H8 இருக்கிறப்ப பானை புஷ் பண்ணணும். அவங்க G8 வந்துட்டு நம்மளோட டர்னா அது மாறிடும். G8 இருக்கிறப்ப நம்ம இந்த G பானோ இல்லை H பான் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி G7² பிடிச்சி H8 பிடிச்சதுன்னா அப்போ வந்து அவங்க வேற வழி இல்லாமல் F7 வருவாங்க. அதனால H4 இப்போ தான் யோசிச்சு பார்த்தா H4 வரல, அதனால H3 விளாட்றோம். இது வெறும் கால்குலேஷன் தான். H4 அதாவது ஒரு மூவ் ஸ்லோ பண்ணி அவங்கள வந்து கரெக்டாக G8 வர வச்சு G7 வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். H5 இப்போ பான் புஷ் பானல் அடிக்கிறோம். இப்போ அவங்க G8 வந்தோன்னா நம்ம வந்து G7 வச்சுக்கிறோம். இந்த ஸ்கொயர் போக முடியல. கிங் H7 இந்த பொசிஷனை வந்து வின் பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய டெக்னிக் இருந்தது. ட்ரையாங்குலேஷன் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஸ்கொயருங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். அதை நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா அது E4 ஒரு ஸ்கொயரையும் பிடிக்கணும், H4ங்கிற ஸ்கொயரையும் பிடிக்கணும். அதனால கிங் G3 G2 F2 அந்த மாதிரி சில மூவ்ஸ்லாம் விளாண்டோம். அது வந்து வெறும் கால்குலேஷன் தான். அந்த சாப்டர் கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது. அடுத்த வீடியோவில் நம்ம பாண்டல்ஃபினியோட சீக்கிரமாக அந்த கோர்ஸை முடிச்சுட்டு நம்மளோட அடுத்த சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். நம்மளோட எவ்ரிடே டோர்னமெண்ட் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட டோர்னமெண்ட் இன்ட்ரோ வீடியோ பாருங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட லிங்க் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். களம் பழகு.